Hello defense aspirant. So welcome you all to Garud defense. So this is your Chandra Kumar sir. So iniki namba edha pathi paaka porom appo pathina ballistic missile versus cruise missile adoda vyathasangal enna appo solla paaka porom. Okay, so come on. So basically neenga pathina idha ungala atmosphere seringla ungala atmosphere and idha ungala earth seriya indha earth la indha earth they are making a missiles to stand or missile indha earth nikka vekkranga and இதை வந்து ஷூட் அவுட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இதை ஷூட் அவுட் பண்ணும்போது எங்க போய் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை கரெக்டாக துல்லியமாக போய் தாக்கணும். ஓகே ரைட். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வில் டேக் பேலிஸ்டிக் மிசைல் சரிங்களா. ஸோ பேலிஸ்டிக் மிசைல் அதை வந்து இங்கிருந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் சரியா. ஸோ லான்ச் பண்ணும்போது பேலிஸ்டிக் மிசைல் பொறுத்தவரை அது அட்மாஸ்பியரை தாண்டி போகும், போயிட்டு அது வந்து கிராவிட்டியில தான் போயிட்டு கரெக்டா அந்த டார்கெட்டை அடிக்கும். பட் துல்லியமா அடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்காது. ஏன்னா அது கிராவிட்டியில விழுறதுனால அது ஒன்று இங்க விழலாம், இல்லை இங்க விழலாம், இல்லை இங்க விழலாம். ஸோ துல்லியமா பேலிஸ்டிக் மிசைல் போயிட்டு அந்த டார்கெட்டை தாக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இட் இஸ் நாட் பாசிபிள் சரிங்களா. ஸோ இதுதாங்க உங்களோட பேலிஸ்டிக் மிசைல். ஸோ பேலிஸ்டிக் மிசைலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்னி ஃபைவ். ஸோ இது வந்து ICBM சொல்லுவாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் ஆகும் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. ஸோ நம்ம கிட்ட இந்தியா கிட்ட அட்வான்ஸாக இருக்கக்கூடியது இந்த ICBM, இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இது நம்ம கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு கூட போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அண்ட் இந்த பேலிஸ்டிக் மிசைல் தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போவாங்க சரிங்களா. ஓகே, வென் யூ டேக் க்ரூஸ் மிசைல். ஸோ வென் யூ டேக் திஸ் க்ரூஸ் மிசைல், க்ரூஸ்னா நீங்கள் க்ரூஸ் பைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இவங்க. ஸோ ஷார்ட் ரீஜியன், ஷார்ட் இடத்துல போயிட்டு தாக்கக்கூடியவங்க. அப்போ இவங்க அட்மாஸ்பியரை தாண்டி போவாங்களா பார்த்தீங்கன்னா நோ, தே வில் நாட் க்ராஸ் அட்மாஸ்பியர், டேரக்டாக நேராக இந்த அட்மாஸ்பியருக்கு உள்புறமே. ஸோ திஸ் யுவர் அட்மாஸ்பியர் சரிங்களா, இதுக்கு உள்புறமே நேராக போய் துல்லியமாக அந்த டார்கெட்டை தாக்கும். இட் இஸ் கைடட் மிசைல்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அழகாக நம்ம கைடு பண்ணி இந்த டார்கெட்டை பக்காவாக அடிக்கலாம். திஸ் இஸ் யோர் க்ரூஸ் மிசைல் சரிங்களா. ஸோ நம்ம அட்மாஸ்பியர் கீழேயே கிட்டக்காக இருக்கக்கூடிய டார்கெட்டை கரெக்டாக போய் தாக்கக்கூடிய மிசைல் தான் க்ரூஸ் மிசைல். ஓகே, அண்ட் இதில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிர்பய் மிசைல் இருக்கு, இட் இஸ் யோர் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரிகார்டிங் த சோனிக், சூப்பர் சோனிக், சப்சோனிக் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் ஃப்ரம் ஹியர் இதுதாங்க த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல். பேலிஸ்டிக்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகும் அண்ட் அதன் அட்மாஸ்பியரை தாண்டி போயிட்டு அந்த டார்கெட்டை துல்லியமாக தாக்க முடியாது, இட் இஸ் நான் கைடட் மிசைல் சரிங்களா. பட் வென் யூ டேக் திஸ் க்ரூஸ் மிசைல் இவங்க அட்மாஸ்பியர் உள்ளே போவாங்க, இட் கேன் பி கைடட் அண்ட் இட் இஸ் கைடட் அண்ட் நேராக கரெக்டாக அந்த டார்கெட்டை போய் அடிப்பாங்க. So that's it about the missile. Jai Hind.